குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டார். அதில் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார். ஏற்கனவே 5.4% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்போது 5.9% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் முதல் இம்மாதம் வரை 4 முறை ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷனை வந்து 4%க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் இது வருன்ற அடிப்படையில் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர்லேயும் வந்து கிட்டத்தட்ட 25 to 35 basis points, அதாவது கிட்டத்தட்ட 6.25% வந்து டிசம்பருக்குள்ளே ரெப்போ ரேட் ஏறிச்சு அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் இப்போ தான் வந்து கோவிட்லேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து இந்த லெண்டிங் ரேட் வந்து அதிகமாகும் பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து குறையும், நிச்சயமாக வந்து கன்சியூமர் வாங்கக்கூடிய அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரும் வந்து குறையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.